everyone, welcome to our channel. In the video la nama quadratic equations la irundu oru case study question na undu paakaporom. Raj and Ajay are very close friends. Both the families decide to go to a Ranikhet by their own cars. Raj's car travel at a speed of x kilometer per hour while Ajay's car travels 5 kilometer faster than Raj's car. Raj took 4 hours more than Ajay to complete the journey of 400 km. So, in the question, we will say two persons, Raj and Ajay. So, Raj travel the speed of x km per hour. Speed of Raj's car x km per hour. And Ajay's car on the speed evlo sollirukanga 5 km faster than Raj's car abdin vandu sollirukanga. So appo x plus 5 km per hour vandu namalku varum. Raj took 4 hours more than Ajay to complete the journey. Raj vandu 4 hours அதிகமா எடுக்கறாங்க அஜய் டிராவல் பண்றதோட, அதாவது அவங்க ரீச் பண்ற அந்த டெஸ்டினேஷனுக்கு ராஜ் 4 hours அதிகமா எடுக்கறாங்க. டோட்டல் ஜர்னி ரெண்டு பேருக்குமே, அதாவது டிஸ்டன்ஸ் 400 km அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चंस 1 by 1 பார்க்கலாம். So first question, what will be the distance covered by Ajay's car in 2 hours அப்படினு கேட்டிருக்காங்க. So Ajay car 2 hours ல எவ்ளோ distance கவர் பண்ணுவாங்க அப்படினு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே எழுதி இருக்கோம். Speed of Ajay car என்ன எழுதி இருக்கோம்? Speed of Ajay's car is equal to x plus 5 kilometer per hour. எப்பவுமே யூனிட்ஸ் கண்டிப்பா எழுதணும். யூனிட்ஸ் எழுதலனா மார்க் தர மாட்டாங்க. ஸோ அவங்க டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். ஸோ டைம் அவங்க 2 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் எக்ஸ் ப்ளஸ் 5 இன்டு 2. அப்போ 2 into x plus 5 தான் answer distance. So first option உங்களுக்கு options தர மாட்டாங்க. உங்களுக்கு 4 மார்க்ஸ்க்கு இருக்கும். So ரெண்டு question உங்களுக்கு 1 mark 1 mark வரும். ஒரு ஒன்னு 2 mark question வரும். ஆர் ஆப்ஷனோட வரும். உங்களுக்கு இந்த மாதிரி options தர மாட்டாங்க. ABCD னா options வராது. இது பழைய क्वेश्चन பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்தனால நமக்கு இந்த மாடல்ல இருக்கு கேஸ் ஸ்டடி क्वेश्चन. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन, which of the following quadratic equations describe the speed of Raj's car அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இந்த given quadratic equationsல எது ராஜ் காரோட ஸ்பீடை குறிக்குது அப்படினு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம as usual நம்ம எழுதுறது speed of Raj car x kilometer per hour. அதே மாதிரி speed of Ajay's car x plus 5 kilometer per hour வரும். So total distance 400 அப்படினு நமக்கு தெரியும். So அப்போ time taken by Raj. So நமக்கு என்ன வரும்? Distance by speed. So distance 400 km. Speed of the Raj car என்னது? X. So இது ஒரு equation. இப்போ next time taken by Ajay. So इधर அதே தான் distance by speed. So அப்போ 400 by x. இது equation x plus 5 வரும். இது equation 2. So அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல அந்த பிக்சரோட ஸ்டேட்மென்ட்ல. So இதில பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருப்பாங்க Raj took 4 hours more than Ajay to complete the journey of 400 km. அப்படின் வந்து குடுத்திருக்காங்க. அப்பனா ராஜோட டைம் வந்து 4 hours அதிகமா ஆகுது. So ராஜோட டைம் வந்து 4 hours அதிகமா வந்து எடுக்குது. So அப்ப வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா இத வந்து நான் T1 எடுத்துக்கிறேன். இது வந்து T2 ன்னு வந்து எடுத்துக்கிறேன். So T1 minus T2 is equal to 4 அப்படின் வந்து வரும். அப்படி இல்லட்டினா T1 வந்து ராஜோட டைமிங், T2 ன்றது வந்து அஜயோட டைமிங். ஸோ 4 hours வந்து இவங்க கம்மியாக எடுக்கிறாங்க. அப்போ வந்து எப்படி நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவேட் பண்ணுவேன்னா T2 ப்ளஸ் 4ன்னு வந்து போடணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த சம்மது கிடையாது. இப்போ வந்து நான் அஜய் வந்து 6 hourஸில் வந்து ரீச் பண்ணுறாங்க அஜய். ஸோ இப்போ ராஜுக்கு வந்து என்ன ஆகும், ராஜ் வந்து T1 டைமில் வந்து இருக்காங்க. ஸோ ராஜ் வந்து 6 hourஸில் வந்து ரீச் ஆகுறாங்க. அப்படின்னா அஜய் வந்து 2 hourஸ்லேயே வந்து ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அப்போது ப்ளஸ் 4 பண்ணாதான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், 6 வந்து நம்மளுக்கு வரும் போதி சைட்ஸ். ஸோ அப்படி இல்லாட்டினா 2 பேர் டைமையும் வந்து நான் சப்ராக்ட் பண்ணும் போது எனக்கு 4 hours டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது 2 வேல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே வந்து நம்மளுக்கு T1 வேல்யூ என்ன கிடச்சிருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 400/x மைனஸ் 400/x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ வந்து நம்ம 400 காமனாக வெளியில் எடுத்துடலாம். எடுத்தோம்னா 1/x minus 1/x plus 5 வந்து இருக்கும் equal to 4 வந்து வரும். இப்போ வந்து நம்ம இது LCM எடுத்து சால்வ் பண்ணோம். ஸோ 400 into x plus 5. ஸோ அப்போ நம்மளுக்கு x plus 5 minus x வந்து வரும், that is equal to 4. ஸோ அப்போது plus x minus x cancel ஆகிடும். எனக்கு வெறும் 5 தான் வந்திருக்கும், ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து 4 இருக்குது. ஸோ 2000 வந்து நம்மளுக்கு வரும் பை x² ப்ளஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ நான் இந்த 4ஐ வந்து இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். ஸோ அப்படி கொண்டு வரும் போது 2000/x² ப்ளஸ் 5x இங்கே வந்து இன்ட்டு 4ஆக வந்து ஆகிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இது 4 1 டைம், இது 4 5 டைம்ஸ், இது 0 0. 500 வந்து இருக்கும். ஸோ அப்போது 500 ஈக்குவல் டு x² ப்ளஸ் 5x வந்து நம்மளுக்கு வரும். இந்த 500ஐ ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுங்க. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு x² ப்ளஸ் 5x minus 500 is equal to 0 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் ராஜ் கார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் ராஜ் கார் கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீட் ஆஃப் ராஜ் கார் வந்து என்னது, x km/h. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் வந்து நம்ம வச்சு சால்வ் பண்ணணும். ஸோ மைனஸ் 500 நம்மளுக்கு ப்ளஸ் 5 வந்து வரும். ஸோ எனக்கு 2 நம்பரை வந்து நான் மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு -500 கிடைக்கணும். அதே 2 நம்பரை நான் ஆட் பண்ணும் போது எனக்கு ப்ளஸ் 5 வந்து வரணும். ஸோ அப்போது உங்களுக்கு அப்படியே சால்வ் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் வந்து எல் மெத்தட் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எல் மெத்தட் யூஸ் பண்ணி கூட வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 500 எடுத்துக்கிறேன். இது வந்து 5 tables சால்வ் ஆகும். இது ஆர்டரில் தான் போடணும். இப்போ நான் ரஃபாக போடுறதுனால உங்களுக்கு நான் மாற்றி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 5 5s are 25, 5 4s are 20. ஸோ அப்போது 25 20. இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணும் போது எனக்கு 500 வந்துடும். ஆனால் எனக்கு ப்ளஸ் 5 வந்து வேணும். அப்போ நான் வந்து எதில் சப்ராக்ஷன் சைன் போடணும் அப்படின்னா -20 போடணும் +25 வந்து நான் போடணும். ஏன்னா bigger நம்பரோட சைன் தான் நம்மளுக்கு வந்து வரும் சப்ராக்ட் பண்ணும்போது. ஸோ அப்போது x² + 25x -20x -500 = 0 வரும். ஸோ x +25 வரும் -20 நான் காமனாக வெளில எடுக்கிறேன். அப்போ x +25 வந்து எனக்கு வரும். ஸோ x -20 and x +25 வந்து கிடைக்கும். ஸோ x value = 20. x = -25. ஸ்பீட் வந்து நெகட்டிவாக இருக்காது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்து எடுக்க மாட்டோம். ஸோ அப்போ ஸ்பீட் ஆஃப் ராஜ் கார் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் ராஜ் கார் வந்து என்னது x km/h வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போது x கிலோமீட்டர்னா x = 20 தான் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஹவு மச் டைம் டுக் அஜய் டு ட்ராவல் 400 km அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைம் = டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ நம்மளுக்கு வந்து அஜய்து வந்து தெரியும் நம்மளுக்கு d வந்து 400. ஸ்பீட் ஆஃப் அஜய் வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம் x + 5. ஸோ அப்போது 400/x வந்து 20 + 5 that is 400/25. 5 times 5 8s are 40 0. திருப்பியும் 5 1 time இது 5 1 time 5 6 are. ஸோ அப்போது time = 16 hours that is option D தான் வந்து ஆன்சர். இது வந்து நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினோட இந்த கேஸ் ஸ்டடி வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு கேஸ் ஸ்டடி வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.